லியோ படத்தோட 25 டேஸ்க்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓவர்சீஸில் லியோ படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண பார்ஸ் ஃபில்மோடைய ரிப்போர்ட் படி லியோ ஓவர்சீஸில் மட்டுமே 201 கோடிக்கும் அதிகமான வசூலை பண்ணியிருக்கு. இந்த வசூலில் அதிக கான்ட்ரிபியூஷன் பண்ண டாப் 3 ரீஜன்னு பார்த்தா முதல்ல கல்ஃப் கண்ட்ரீஸ், ரெண்டாவது நார்த் அமெரிக்கா, மூணாவது யூகே அண்ட் யூரோப். ஓவர்சீஸில் லியோ படத்துடைய தேட்ரிக்கல் ரன் ஆல்மோஸ்ட் ஓவர்னு தாங்க சொல்லணும். அப்படியே இந்தியன் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு பார்த்தோம்னா டொமஸ்டிக்கில் மட்டுமே 415 கோடிக்கும் அதிகமான வசூலை லியோ கலெக்ட் பண்ணியிருக்கு. அதில் தமிழகத்தில் மட்டுமே 228 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 59.4 crore வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானாவில் 47.6 crore வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 40.5 crore வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 39 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆக மொத்தம் உலக அளவில் 616 கோடி லியோ வசூல் பண்ணியிருக்கு. ரஜினியுடைய ஜிலர் பட கலெக்ஷனாக இப்போ லியோ பிரேக் பண்ணிடுச்சு. தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா ரீஜன்லேயுமே லியோவோட தேட்ரிக்கல் ரன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. தமிழகத்தில் இன்னும் சில நாட்களுக்கு தேட்ரிக்கல் ரன்னை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்குன்னு இந்த டோட்டல் கலெக்ஷனில் பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுங்கிற அளவுக்குலாம் பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுங்க. என்னோடய கெஸ் இன்னும் ஒரு 7 crore 10 crore லைஃப் டைம் கலெக்ஷனில் ஆட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதாங்க லியோட லைஃப் டைம் கலெக்ஷனாக இருக்கும். தமிழ்நாட்டில் இங்கே சொல்லியிருக்க கலெக்ஷன் தீபாவளி டே வரைக்கும் தான். ஸோ அடுத்து இருக்க 3 டேஸ்க்கான அப்ராக்சிமேஷன் தமிழ்நாடு கலெக்ஷன் பார்த்தோம்னா அரவுண்ட் 3.5 crore 4 crore ரேஞ்சில் இருக்கும். தீபாவளி ஃபெஸ்டிவல் பொறுத்தளவுக்கு போனஸ் ரன் தாங்க லியோ மூவிக்கு. ஆக எஸ்டர்டே வர தமிழக வசூல் அப்ராக்சிமேஷனை பார்த்தோம்னா 230 to 232 crore ரேஞ்சில் இருக்கும். தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் லியோ தான் இப்போ ஹையஸ்ட் கிராசர் மூவி. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.